இந்த வீடியோவில் திருமண கிரிஜையில் நடைபெறும் தாலி கட்டல் கிரிஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாலியிலே சிவலிங்கம், விநாயகர் அல்லது லக்ஷ்மியுடைய திருவுருவம் அமைத்தல் சிறந்தது. அதன்பின் ஒரு தட்டில் மாங்கல்யம், கூரை, மாலை, கால்மிஞ்சி மற்றும் மங்களப் பொருட்கள் வைத்து மணமகனின் தந்தை, தாய், சபையோரிடம் ஆசிவருதல். பின் மணமகன் தனது கையான் மணமகளுடன் கொடுத்து கூரை மாற்றி வரச் செய்தல் இடம்பெறும். கூரை மாற்றி வந்ததும் மணப்பெண் மணமகனுக்கு வலப்பக்கம் வந்து அமர மங்கள பூசை செய்து மணமகன் எழுந்து வலது பக்கத்துக்கு வந்து சிவாச்சாரியார்கள் அவையோர்கள் ஆசீர்வதிக்க கெட்டிமேளம் முழங்க கழுத்தில் தாலி கட்டுதல் நடைபெறும். தமிழில் மங்கள நான் பூட்டல் என்று சொல்லப்படும். தாலி என்ற சமஸ்கிருத சொல் பனை மரத்தை குறிக்கின்றது. தாள விருட்சம் என்றால் பனை மரம். தாள என்பது பனை ஓலையையும் குறிக்கும். பழைய காலத்தில் தங்கத்துக்கு பதிலாக பனை ஓலையை பயன்படுத்தினர் என சில குறிப்புகள் உள்ளன. ஆதி காலத்தில் மஞ்சள் கயிற்றினால் தான் தாலி கட்டப்பட்டு வந்தது. தற்போது தங்கத்திலே கட்டுகின்றனர். இருப்பினும் சில குடும்பத்தினர் இன்னும் மஞ்சள் கயிறு மங்கள்ஜத்துக்கு பாவிப்பது குறிப்பிடத்தக்கது. தாலி கட்டும் போது பின்வரும் மந்திரம் சொல்லப்படும். மாங்கல்யம் தந்து நானினே மம ஜீவன ஹேதுமா ஹண்டே பத்மநாயி சப்தகே தூவம் ஜீவ சரசதம். இதன் பொருள், இது மங்கள சூத்திரம், நான் வாழ்வதற்கு ஏதுவானது, இதை உன் கழுத்தில் கட்டுகின்றேன். சௌபாக்கியவதியே, நீ 100 வருடங்கள் சுகமாக வாழ்ந்திருப்பாயாக என்ற கருத்து காணப்படுகின்றது. தாலி கட்டும் போது அமங்கல வார்த்தைகள், தும்மல் போன்ற துட்ச குண ஒளிகள் கேட்கக்கூடாது என்பதற்காக கெட்டி மேளம் கொட்டப்படும். மாங்கல்யம் என்பது இலைகளை உடையது. வாழ்க்கையை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல், மேய்மை, ஆற்றல், தூய்மை, தெய்வீக நோக்கம், உத்தம குணங்கள், விவேகம், தன்னடக்கம், தொண்டு இவற்றை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் மாங்கல்யம் அமைக்கப்பட்டுள்ளது. சுப முகூர்த்தத்தில் மணமகன் மணமகளினதும் வலதுபுறம் சென்று வடக்கு நோக்கி நின்று மாங்கல்யத்தை இரு கரங்களாலும் பெற்று ஒரு சுமங்கலி திருவிளக்கு ஏந்தி நிற்க கட்டுவது வழமை. தாலியில் 3 முடிச்சு இடம்பெறுதல். மணமகன் முதல் முடிச்சு போடுகின்றான். இது கணவனுக்கு கட்டுப்பட்டவள் என்பதையும், 2-3 முடிச்சு மணமகனின் சகோதரி போடுகின்றாள். இது கணவனின் தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டவள் என்பதையும், தெய்வத்திற்கு கட்டுப்பட்டவள் என்பதையும் குறிக்கும். தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்வு பற்றி பார்க்கலாம். தாலி கட்டி முடிந்த பின் மாலை மாற்றுதல். வாழ்க்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் நாம் இருவரும் ஒருவரே என்ற தத்துவத்திற்கு ஏற்ப பெண்ணின் கழுத்தில் இருக்கும் மாலையை ஆணுக்கும், ஆணின் கழுத்தில் இருக்கும் மாலையை பெண்ணுக்குமாக 3 முறை கழற்றி மாற்றுவார்கள். பொதுவாக ஒருவர் கழுத்தில் போட்ட மாலையை இன்னொருவர் போடக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஆனால் ஈருடல் ஓர் உயிர் போல கலந்து விட்டதனால் அன்பின் நிமித்தம் மாலையை மாற்றுகின்றனர். தொடர்ந்து மங்களப் பொருட்களாகிய மஞ்சள், குங்குமம், பூ, வாசனை பொருட்கள், சீப்பு, கண்ணாடி முதலியவற்றை மணமகன் மணமகளுடன் கொடுப்பர். கணவன் மனைவியாக ஆனபின் தம்மா மங்களக் கோலத்தை இருவரும் கண்ணாடியில் பார்த்து மகிழ்வர். தொடர்ந்து பால் பழம் பெருகுதல். வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் அமைந்த வேளை வாழ்க்கை என்றும் இனிப்பாக அமைய முதல் பானமாய் பாலும் பழமும் பெருகுதல் வேண்டும். அத்துடன் கோ எனப்படும் பசு தரிசனத்தில் இடம்பெறும். பாணிக்கிரகணம் கைப்பிடித்தல். பாணிக்கிரகணம் என்றால் மணமகனின் கையை மணமகன் பிடிப்பது என்பது பொருள். இதை தமிழில் கைப்பிடித்தல் என்பார்கள். பாணி கையை. இவ்வாழ்வில் பெற வேண்டிய 7 பொருட்களை இது குறிக்கும். அவற்றை பெறுவதற்கு இருவரும் ஒத்து முயற்சி செய்ய வேண்டும். 7 பொருட்களமாவன: உணவுப் பொருள், உடற்பலம், கடவுள் வழிபாட்டுடன் நல்வினை, மெனச்சாந்தி, நல்லறிவு, சகல போகங்களும், காலத்திற்கு காலம் பெறும் பொருட்களும், அவற்றால் வரும் சுகங்களும், யாகத்துக்கு நல்ல துணையாக இருப்பதுமான பொருளை தரும். இதை வேறு விதமாக சொல்வர். அதாவது, ஓரடி கடவுளுக்காக, 2வது அடி கணவனுக்காக, 3வது அடி சேர்ந்தோல் குலத்திற்கு காக்க, 4வது அடி அச்சம், மடம், நாணம், பைப்பு எனும் பெண்களின் குணங்களை பேண, 5வது அடி இருவரது அறிவு நல்வழியாக அமைய, 6வது அடி கலைகள் ஆறும் அன்பு கணவனுக்கு பொருந்தும் வரை ஊட்டப்பட உரியன, 7வது அடி 7 பிறப்பும் கணவனுடன் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக. நன்றி. இதன் தொடர்ச்சியான வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.